இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களுடைய ஆதார் கார்டு கூட எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கு என்பதை பற்றியும் உங்களுடைய ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கா பண்ணாமல் இருக்கா என்பதையும் ஆன்லைன் மூலமாக எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ரொம்ப பண்ணிக்கோங்க அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஏஐன்னு சொல்லி டைப் பண்ணுங்க அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா யூஐடிஏஐ ட டாட் கவர்மெண்ட் ஆடின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வரும் அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அந்த வெப்சைட் லோடான பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஆதார் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதிலே பார்த்திங்கன்னா வெரிஃபை ஆன் ஆதார் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டோல் டிஜிட் கொண்ட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க அதை என்ட்ரு பண்ண பிறகு கீழே கேப்ச்சா கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள் ஜேஎல் டபுள் செவன் எஸ் அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு வெரிஃபை கொடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்னு சொல்லிவிட்டு உங்களுடைய டோல் டிஜிட் ஆதார் நம்பர் வந்து ஷோ ஆகும் நெக்ஸ்ட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் நீங்கள் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஏஜ் பேண்ட் ஜென்டர் மேலே ஃபீமேலான்னு சொல்லியிருக்கும் ஸ்டேட் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டென் டிஜிட் மொபைல் நம்பர் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு த்ரீ டிஜிட் நம்பர் மட்டும்தான் ஷூ ஆகும் மற்ற எல்லா நம்பருமே ஹைடாக இருக்கும் அதை வச்சு உங்களுடைய ஆதார் கார்டு கூட எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்குன்னு நீங்கள் ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம் இதுவே உங்களுடைய ஆதார் கார்டு கூட எந்த ஒரு மொபைல் நம்பருமே லிங்க் பண்ணாம இருந்தால் நல் அந்த மாதிரி வந்து ஷூ ஆகும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் மூலமாக உங்களுடைய ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பரை கண்டுபிடிச்சிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்